எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் செய்கிறேன். வெல்கம் டு மை வண்டர் கிச்சன் சேனல். இன்னைக்கு என் சேனல் மூலமா உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய புதிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார மீன் குழம்பு. கார மீன் குழம்பு வந்து இங்கே செஞ்சுருக்க மாட்டீங்க, அதை ஃப்ரை தான் பண்ணுவாங்க. அது ஊரில் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க கார மீன் குழம்பு. அது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். இதாங்க காரப்பொடி, இதான் காரப்பொடி மீன், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் முள் அவ்வளோவா இருக்காது, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இதில் முள் அவ்வளோவா இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மீன் கறியை வந்து கொஞ்சம் தனியாக வைக்கணும். நான் எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன். இதில் கார மீன் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது காரப்பொடின்னு சொல்லுவாங்க ஊரில், எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை க்ளீன் பண்ணணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மீனை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், காரப்பொடியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் கழுவி எடுத்துக்கணும். இங்கெல்லாம் வந்து வெட்டி வச்சிடாதீங்க, வெட்டிங்கனாக்கா சீக்கிரம் அந்த மீன் கரைஞ்சிரும். அதனால் அந்த வெட்ட வேண்டியது அவசியம்லாம் இல்லை. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னாக்கா, காரப்பொடி ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பாதியாக வெட்டி வச்சுருக்கேன், இந்த மாதிரி 2. 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் மெயின் டிப்ஸ் என்னன்னாக்கா, அரிசி கழுவின தண்ணி தான் நான் வந்து மீன் கறிக்கு பாய்ப்பேன். இதுதான் யூஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் கறியும். இது எங்கள் அம்மா ஸ்டைலு. அரிசி கழுவும் போது 2 தண்ணியை கழுவி கீழே வச்சுடுங்க. 3வது தண்ணியை மட்டும்தான் கறிக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். புளி கொஞ்சோண்டு, ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு, எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவும் சின்ன வெங்காயத்தையும் என்ன சொல்லுவாங்க, அது சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன், சோம்பை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மீன் கறித்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் மீன் கறி செய்கிறதுக்கு. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லேசாக காயட்டும், ரொம்பவும் காய்ஞ்சிடக்கூடாது, லேசாக காய்ஞ்சா போதும். அதுக்கு பிறகு வெந்தயம் போடணும். ஓகே, எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்த வெந்தயத்தை போட போகிறேன். வெந்தயம் லேசாக பொறிஞ்சிகிட்டு இருக்கும்போது நுணுக்கி வச்சுருந்த சோம்பு போட போகிறேன். இது கூட 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். அதுக்கு பிறகு நான் வெங்காயத்தை ஆட் பண்ணுவேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். அது கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூட எடுத்து வச்சுக்கோம்ல கருவேப்பில, அதில் ஒரு 5 பாதி போட்டால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரும்போது அந்த நல்லெண்ணெயில் போட்டு சமைக்கிறதுனால வாசனை அப்படி தான் வரும். நீங்கள் பாருங்கள், இந்த சமையலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த மாதிரி சேர்ந்து வரும்போதே வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்பவும் வதக்க வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது கூட தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறேன். எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுறணும். இப்போ மூடி வைக்க போகிறேன்.
திறந்து பார்ப்போம். பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப மைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வதங்கின பிறகு அரிசி கல்லுன தண்ணியை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை மிளகாத்தூள், அதை அதையும் மீன் கறித்தூளியும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். ஏன்னா எண்ணெயில் அப்படியே போட்டோம்னாக்கா மிளகாத்தூள்லாம் போட்டோம்னா அப்படியே கருகின மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு தாளிக்கணும். பாருங்க இப்போ இதை ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் லேசாக தண்ணியாக கலந்து ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்டு எண்ணெய் மேலே வரணும். அப்போ தான் இந்த மிளகாய் சேர்ந்து வெந்து பச்சை வடையெல்லாம் போயிடும். இந்த இப்போ வந்து மூடி வைக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். மிளகாய் சேர்ந்து வெந்துருச்சான்னு இப்போ பார்க்கலாம். இதோ வெந்து வருது பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இப்போ பச்சை வடையெல்லாம் போயிடும். கிஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, புளியெல்லாம் தேவையான அளவு தான், உங்கள் திட்டம் தான். கரைச்சி வச்சுருக்க புளியை இப்போ ஊற்ற போகிறேன். பாருங்கள் லேசாக எண்ணெய் பப்ளா பப்ளா வருது பாருங்க. அந்த மாதிரி எண்ணெய் வரும்போது புளியை ஊற்றிடணும். கலரி விடுங்க. அப்படியே லேசாக புளி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கலரி விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே அப்புறம் நம்ம அரிசி வந்து வச்சுருக்கோம்ல தண்ணி அதை ஆட் பண்ணிடணும். இப்போ பார்ப்போம். பாருங்க இந்த மாதிரி வந்துடும். நல்லா கொதிக்கும் போது அரிசி கல்லுன நல்ல தண்ணி அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஏன் அப்படி மஞ்சள் கலர் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. மிளகாய் சந்தெல்லாம் கரைச்சேன்ல அந்த பேலன்ஸ் வந்து கரண்டியில் இருந்ததெல்லாம் அதில் கலக்கினேன். அதனால தான் இந்த அளவுக்கு குழம்பு கூட்டினா போதும். இனிமேல் நல்ல ஒரு கொதி வரட்டும். இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். ஒரு 2.5 டீஸ்பூனு இல்லைனாக்கா 1.5 டேபிள்ஸ்பூனு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொதிக்க விடணும். பாருங்க இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வந்தோடனே இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை போட வேண்டியதுதான். இதை பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட வெட்டி போடலாம். இந்த மீனை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி வந்தோடனே தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும். இருங்க லேசாக கொதி வரட்டும். பாருங்க இந்த மாதிரி கொதி வருது. மீன் எடுத்து பார்ப்போம் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே ரொம்ப வேக விட வேணாம். இந்த மீன் சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால தான் இந்த மாதிரி கொதி வந்தோடனே தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவும் வெங்காயமும் எடுத்து வச்சேன் பாருங்க, அதை அரைச்சிருக்கேன். அதை எடுத்து ஊற்றிக்க போகிறேன். தேங்காய் பால் ஊற்றின கையோட ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நான் வந்து அரிசி கழுவின தண்ணியோட சத்தை பற்றி சொல்லிடுறேன். அரிசி கழுவின தண்ணி எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னாக்கா அரிசி கழுவின தண்ணியில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை நீங்கள் வந்து கீழே வேஸ்ட் பண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கறி தாளிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா சத்து கொடுக்கும். அதனால தான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி தெரியாதவங்க
மூணு தடவை மூணாவது தடவை அரிசி அரிசி கல்லை தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாதீங்க. கறி இந்த மாதிரி ரசம் வைக்கிறதுக்கோ சாம்பார் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிடுவோம். எல்லாமே நல்லா டேஸ்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சோண்டு மேலே போட போகிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது அதை கடிச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம வீட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால் சும்மா லேசாக அப்படி அமுக்கி விட்டாலே போதும். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு, இதோட போதும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ அடைச்சிடலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், அடைச்சிட்டேன். இப்போ இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். மண்பானையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்கள் அடுப்பை விட்டு கறியை இறக்கியும் பானையிலேருந்து இன்னும் கறி கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் தேங்காய் பழு ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் இறக்கி வைக்க சொன்னேன். பாருங்கள் இன்னும் கொதிச்சிட்ருக்கு, அடுப்பும் எரியல பாருங்கள். கீழே கட்டணும் அப்படின்னு மேலே கட்டணும். பாருங்கள் இன்னமும் கொதிச்சிக்கிட்டுருக்கு. இதுதான் மண்பானையோட ஒரு சிறப்பான தன்மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் எப்படி வெந்துட்டுன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. முள்ளியில் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரை நீங்கள் இந்த மீன் கொடுக்கலாம். நல்லா முள் இல்லாமல் இருக்கும், ஈஸியாகவும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மீன் கறியை உங்கள் குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.